மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். மக்களே, இப்போது தேர்தல் 4 மாநிலங்களில் அறிவிச்சிருக்காங்க. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் அப்படிங்க. மத்திய பிரதேசத்தில் இன்னும் தேர்தல் நடக்கலை. இருந்தாலும் ஹரியானாவில் வந்து இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. 8ஆம் தேதி நாளைக்கு இதுக்கான முடிவு வெளியிடப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஹரியானா தேர்தலில் பாஜக எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஏன்னா மற்ற மாநிலங்களை விட கூட ஹரியானா அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்புடன் பாஜக காத்து கொண்டு இருக்குது அப்படிங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்கு. என்னதான் முயற்சிகள் பண்ணாலும் சில விஷயங்களில் தோல்விகளை போய் முடிகிறதுனால இந்த ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக எடுத்திருக்கக்கூடிய உத்தி, பாஜக எடுத்திருக்கக்கூடிய ஒரு கருவி, பாஜகவுடைய ஸ்டைலு, பாஜகவுடைய ட்ரிக்கு, இதெல்லாம் சில விஷயங்களை இந்த தடவை கையாண்டிருக்குது அப்படிங்கிறதாங்க இங்கே பேசப்படுது. அப்படி என்ன ஸ்டைலில் பாஜக தலைமை எடுத்திருக்குது, என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா என்ன நடக்குது இங்கே நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். பாஜகவுக்கு ஹரியானால தேர்தல் களத்தை பத்தி தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பாக தெரியும். ஆ முதல் அவ்வரை எல்லா விஷயங்களுமே பாஜகவுக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியுங்க. அதாவது நேத்தோ இல்லை 2 நாளைக்கு முன்னாடியோ, 1 வாரத்துக்கு முன்னாடியோ, 1 மாசத்துக்கு முன்னாடியோ ஹரியானாவில் இந்த மாதிரி நிலைமை ஏற்படும், இப்படிதான் நடக்க போகுதுங்கிற விஷயம் பாஜகவுக்கு தெரிவதில்லை. 1 வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக கணக்கு போட்டுருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, என்னைக்கு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்களோ அப்போவே வந்து டெல்லியில் ஒரு பெரிய போராட்டம் வெடித்தது, சர்ச்சையானது, அதை பற்றின நம்ம இதெல்லாம் பேசியிருக்கிறோம். அப்போவே பாஜக கணக்கு வச்சிருச்சு. அதில் வந்து பஞ்சாபை காட்டிலும் ஹரியானாவுடைய விவசாய மக்களும் அந்த களத்தில் வந்து இறங்கி போராட்டம் பண்ணது அப்படிங்கும்போது ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாய மக்கள் அப்போவே பாஜகவுக்கு எதிராக திரும்பப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஒரு கணக்கு போடப்பட்டுருச்சு. சரி, நமக்கு இங்கே வந்து எதிராக வந்து சில நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து பாஜக அன்னைக்கு யூகிச்சு. சரி, இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு. இருந்தாலும் பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வந்து ஒரு பெருசாக ஒரு பொருட்படுத்தலை. பார்த்துக்கலாம், என்ன நடந்துட்டு போகுது அப்படிங்கிற உடைய ஒரு அசால்ட்டுத்தனம், ஒரு அலட்டுத்தனம் தான் இன்னைக்கு இதனுடைய எதிரொலியாக இப்போ பிரதிபலிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, விவசாய மக்களே கொஞ்சம் கூட அவங்க செவி சாய்ச்சிக்கலாம், அவங்க சொன்ன கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவதற்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சர்ச்சைகள், போராட்டங்கள், உயிர் இழப்புகள் இப்படி அடுக்கடுக்க சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பேசப்பட்டுருக்கு. ஆக மொத்தத்தில் இதை வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்காமல், நம்ம பண்ணுறதா சட்டம், நம்ம எழுதுறதா மசோதா, நம்ம எழுதுறதா திருத்த சட்டம், எல்லாமே தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவர் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கத்தில் பாஜக எதையுமே காதில் கேட்டுக்காம தலைமையானது அது பாட்டுக்கும் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ அக்னிவேர் திட்டமாக இருக்கட்டும், இதை வந்து கையில் எடுத்தாங்க. அதுக்கும் பல பிரச்சனைகள், பல சர்ச்சைகள் வந்தது. அதை தொடர்ந்து மல்யுத்த வீரர்களுடைய பிரச்சனை, அது மிகப்பெரிய பிரச்சனையை உலகம் முழுவதும் பேசப்பட்டுச்சு. இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக மொத்தத்தில் ஹரியானாவில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை வந்து ஒட்டுமொத்த உலகமே பேசக்கூடிய அளவுக்கு பெரிய சர்ச்சையாக போயும் பாஜக கொஞ்சம் கூட செவி சாய்க்கலை அப்படிங்கிறதான் இங்கே பேசப்படுது. ஆக மொத்தத்தில் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்துறப்போது நம்ம வந்து யுத்தியை பயன்படுத்திக்கலாம், தேர்தல் நேரத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணுமோ அதை பயன்படுத்திக்கலாம்ன்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே பாஜக மிதப்பில் தெரிஞ்சுது. ஆக மொத்தத்தில் அந்த மிதப்பும் அந்த ஒரு அகங்காரமும் அந்த ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இவருடைய எதிரொலி பிரதிபலிப்பாக இப்போ விளக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இங்கே பேசப்படுது. ஆக மொத்தத்தில் பாஜக அப்படிங்கிறது ஹரியானா மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படியும் வந்து ஒரு இதை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய அஜெண்டா. அது எப்போதுமே நடக்கக்கூடியது தான். இப்போ இந்த பாஜக எப்போதுமே ஒரு ட்ரிக்கை வந்து பயன்படுத்துவாங்க. அது என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த இடத்துல எந்த மாநிலத்தில் அதிருப்தி இருக்குதோ, மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குதோ, அந்த இடங்களில் பாஜக என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஎம்,
அவங்கள வந்து தூக்கி வேற இடத்துக்கு அலாசி விட்டு புதுசான ஒரு முகத்தை வெளிப்படுத்துறது தான் இவங்களோடைய ஒரு ட்ரிக்காகவே ஃபாலோ பண்ணுவாங்க. எப்போதுமே பாஜக இதுதான், எல்லா மாநிலங்களையும் எடுத்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். எந்த இடத்துல வந்து மக்கள் வந்து நமக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க, அதிருப்தியாக இருக்குதோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஎம்ஐ தூக்கிட வேண்டியது. அதே போல தான் ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிஎம்ஐ 6 மாதத்துக்கு முன்னாடி தூக்கி ஒன்றியத்தில் போட போட்டுட்டு புதுசாக ஒரு முகத்தை வந்து போட்டாங்க. எதற்காக இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கோபத்தை வந்து தணிப்பதற்கான ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறதா பாஜக தலைமையினுடைய கண்ணோட்டம், அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் ஒரு புதுசான ஒரு முகம் இருக்குது அப்படின்னா, அப்போ இவர் ஏதாவது எதாவது பண்ணுவாரோ, இவர் வந்து அது நம்மளுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவ அப்படியே அவங்க பக்கத்தில் பேசுகிற மாதிரி, அவங்க நல்லவங்களுக்கு பற்றி இழுக்கிற மாதிரி, இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்கும்போது அப்போ மக்கள் டைவெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உடனே தூக்கி போட்டுறது செஞ்சிடறது. இந்த மாதிரி வேலைகளை வந்து பாஜக செய்வது அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடியதான். எல்லா மாநிலங்களும் இது போல் செயல்களை தான் செஞ்சிகிட்ருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த தடவையும் ஹரியானாவில் செஞ்சது அப்படிங்கிறது புஷ் அப்படின்னு தான் போயிடுச்சு. கை கொடுக்கல, ரொம்ப பெருசாலாம் வந்து இது எடுபடலை. ஹரியானா ஓட்டர்ஸ்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் அப்படிங்கிறது அப்படி இப்படின்னு மாற்றி பார்த்தாங்க, அதுலேயும் வந்து வேலைக்கு ஆவலை. பாஜக அப்போ முடிவு படிச்சு என்னடா இப்படியும் நம்ம செஞ்சு பார்க்குறோம், ஆனால் மக்களை வந்து நம்ம பக்கத்துக்கு இழுக்க முடியலையே அப்படிங்கிறது பாஜக வந்து கணக்கு வச்சிருச்சு. சரி, அடுத்த அதுலேயும் நம்ம வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிறதா. எப்போதுமே பாருங்கள், இது ஒரு ஸ்டைலுன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் ட்ரிக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே போல தான் பாஜகவுக்கு மோடிஜிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. அதாவது எப்படின்னா, ஒரு தேர்தல் அறிவித்ததுக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் தேதியை வந்து அறிவிப்பதற்கு முன்னாடியும் எந்த மாநிலத்தில் போனாலும் மோடிஜி என்ன பண்ணுவாருன்னா, 10 நாளைக்கு முன்னாடியே போயிடுவார். 10 நாள் தொடர்ந்து போயிட்டே இருப்பார். தேர்தல் அறிவித்த பிறகும், அந்த தேதியை தெரி அறிவித்த பிறகும் 10 நாள் வந்து 20 நாள் அப்படிங்கிறது அந்த மாநிலத்துக்கு பிரச்சாரம் பண்ண போகிறதா இருக்கட்டும், கார் ரோஷோ போகிறதா இருக்கட்டும், மக்களை சந்தித்து பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவது அப்படிங்கிறது மோடி ஜோடிய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். இது அவருடைய ஸ்டைலுன்னு கூட சொல்லலாங்க. இது ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க. ஒரு 10 வருஷம் ஆண்டு காலத்தில் ஆட்சி செஞ்சுருக்கும் போது அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரச்சாரம் பண்ணும்போது இவருடைய ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, இது போல தான் இருக்கும். அது முக்கியமாக ஹரியானா, ஜார்க்கண்ட், இந்த மாதிரி மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி மாநிலங்களில் எடுத்துட்டோம் அப்படின்னா, மோடிஜியோடைய வருகை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். மோடிஜி வராரு அப்படின்னா, அந்த தேர்தல் அறிவித்த நாளிலிருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடப்படும். பிஜேபி அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் அவங்க கொடி, பிஜேபியோடைய கொடியாக இருக்கட்டும், பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இறங்கி வேலை செய்வதாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் மோடிஜியோடைய போஸ்டராக இருக்கட்டும், மோடிஜி வராரு மோடிஜி வரான்னு சொல்லி அவருடைய நாமமாக தான் எல்லாருமே பாடப்படும். அப்போது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விழா வந்து நடத்தப்படும் சொல்லலாம். தேர்தல் அப்படிங்கிறத விட ஒரு கோயில் திருவிழா மாதிரி அந்த தேர்தல் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதுவரைக்கும் கண்டது. இப்போ 2014 பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபிக்கு இருந்த பவர் நல்லாவே இருந்தது. ஹரியானாவாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியது வந்து இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்றது தன்னுடைய பவரை வச்சு நம்ம தான் இந்த தடவை ஆட்சி இருக்கணும் ஒரு நம்பிக்கை இருந்தது. பாஜகக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, பாஜக தலைமைக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இருந்தது. பிறகு 2019 அதே நம்பிக்கை இருந்தது. பாஜக வந்து எதுவுமே இல்லை, இந்த தடவையும் நம்ம தான் வரப்போகிறோம், இந்த தடவையும் நமக்கு வந்து ஓட்டு வங்கிகள் நிறையா இருக்குது, பெரும்பான்மை நமக்காக இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பிரச்சாரத்தில் ஈடுபடுறதா இருக்கட்டும், மக்களை போய் சந்தித்து பேசுகிறதா இருக்கட்டும், இந்த பிரம்மாண்டமான விழாக்களை எடுத்து கொண்டாடுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது 2024 அதே போல் அந்த பவர் இருக்கா அப்படின்னா, பாஜக கிட்ட கிடையாது. அப்போ பெரும்பான்மையை இழந்து 246 இடத்துல தான் இருக்கிறோம், நம்ம ஒரு தயவில் தான் நம்ம வந்து இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்கோம்ன்ற ஒரு மனக்குமரல், அந்தனுடைய உறுத்தல் அப்படிங்கிறது தனக்குத்தானே வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுவதற்கு கூட, மோடிஜி வந்து 20 தடவை 30 தடவை போகக்கூடிய மோடிஜி இப்போ ஹரியானாவில் வந்து அதிகமான பிரச்சாரம் பண்ணவே இல்லை. எப்பவுமே தேர்தல் நடப்பதற்கு முதல் நாள் நைட்டு வரைக்கும் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவங்க வியாழக்கிழமையே அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சாரம் பண்ணலை. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்போதுமே மோடிஜி வந்து ஒரு விஷயங்களை வந்து முன்னெடுத்து பேசுவார். என்னென்னா, எந்த பிரச்சாரமாக இருந்தாலும் அடிக்கடி இதை வந்து நம்ம இந்த செய்தியை நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி பேசுவாங்கன்னா,
இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள்லாம் வந்து பாகிஸ்தான் இவங்களை இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துருவாங்க, உங்கள் இடத்தை ஆக்கிரமிச்சுக்குவாங்க, தீவிரவாதிகள் உங்கள் சொத்தை பிடுங்க போகிறாங்க இப்படின்ற மாதிரி பிரச்சாரங்களாம் அடிக்கடி பண்ணி பண்ணி இப்போவே ஓஞ்சி போயிட்டார். இப்போ இந்த தடவை பிரச்சாரம் பண்ணும்போது, இந்த தடவை பேசும்போது நிறைய மாற்றங்கள் மோடிஜிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறதா இங்கே பேசப்படுது. அவர் இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசலை, ஒரு கணக்கு போட்டாச்சு, ஆகா இனிமேலுக்கு இந்த பயப்பிள்ளைகள்கிட்ட இப்படிலாம் பேசினோம்னா அவ்வளோதான், கல்லை விட்டு எரிச்சு அனுப்பிச்சி விட்ருவானுங்க, நம்ம வந்த வழியில் போகணும், நம்ம உருப்படியாக போகணும் அப்படின்னா நம்ம வந்து எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தான் மோடிஜி வாயே திறக்கலை. கப்பு சுப்புன்னு வந்தார், பேசினார், போனார், ரிப்பீட்டு வந்தார், பேசினார், போனார், ரிப்பீட்டு வந்தார், பேசினார், போனார், இந்த கதையை தாங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஆக மொத்தத்தில் அவருக்கு ஒரு முடிவே அவங்களே பாஜக தலைமையே வந்து கண்காணிச்சிருச்சு, சரி இங்கே வேலைக்கு ஆகாது, என்ன தான் பண்ணாலும் இவங்க வந்து ஓட்டர்ஸ் வங்கிகளை வந்து நம்ம வாங்க முடியலை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துருச்சு. இன்னொன்று பார்த்தோன்னா, ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் இன மக்கள் வந்து அதிகமான பெரும்பான்மையான ஓட்டு வங்கியில் இருக்காங்க. அப்போது இவங்களோட ஓட்டு வங்கி எப்படியாவது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, சிஎம்ஐ மாற்றி பார்த்தாங்க, அப்புறம் சில ட்ரிக்கு ஸ்டைலு இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, அதுலேயும் வந்து வேலைக்கு ஆகலை. அப்புறம் தலித்தின மக்கள் இவங்களும் அவங்களுக்கு ஜார்ஜ் மக்களுக்கு அடுத்தபடியாக தலித்தின மக்களும் இருக்கிறாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா 2014 2019 இந்த காலகட்டங்களில் இந்த இது நேர தருணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டு வங்கிகள் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்துச்சு, பெரும்பான்மையான ஓட்டு வங்கிகள் பிஜேபிக்கு ஆதரவு தரப்பட்டுச்சு. ஆக இப்போ ஜார்ஜ் இனத்தவர்களாக இருக்கட்டும், தலித் இனத்தவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் நோக்கி போயாச்சு. ஆக மொத்தத்தில் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்த இந்த இனத்தவர்கள் இப்போ காங்கிரஸை நோக்கி போயிருக்கு. அப்படிங்கும்போது சரி, ஓபிஎஸ்சியை வச்சாவது நம்ம வந்து ஓட்டு வங்கியை வந்து நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓபிசி மக்களுமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எப்போதுமே அவங்க வந்து பாஜகவுக்கு தவிர வேறு யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஓபிசி மக்களும் இப்போ பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை, களத்தில் இறங்கி வேலையும் செல்லலை, எந்த ஒரு ஏற்பாடும் முன்னேற்பாடும் எதுவுமே பண்ணலை. இப்போ ஹரியானாவுடைய தேர்தல் களம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக ஒரு திருவிழா மாதிரி இருக்கக்கூடிய இடம், இன்றைக்கி நான் என்னுடைய கடமை நான் போய் செய்கிறேன், நான் போய் என்னுடைய உரிமையை நான் வந்து குடியுரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது, நான் போய் ஓட்டு போடுறேன் அவ்வளோதான். எல்லா ஓட்டர்ஸுகளுடைய கண்ணோட்டம் எல்லாருடைய பார்வையும் அதை நோக்கி மட்டும்தான் இருக்கே தவிர எங்களுக்கு இது செய்வீங்க அது செய்வீங்க இவங்க வந்தால் அவங்க இவங்க வந்தவங்கன்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிருக்கு. இப்போ ஒட்டுமொத்தம் பெரும்பான்மையான வாக்குகள் அனைத்துமே இப்போ எதை நோக்கி போயிருக்கு அப்படின்னா காங்கிரஸை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ பேசப்படுது. இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக வந்திருக்குது, இவங்களுடைய பலவீனமானது காங்கிரஸுக்கு பலமாக மாறி இருக்கு அப்படிங்கிறதான் இங்கே பேசப்படுது. ஆக மொத்தத்தில் மோடிஜி வந்து ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய அடி மோடிஜிக்கு கிடைக்கும், பாஜக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, பாஜக இன்னொரு ட்ரிக்கையும் இன்னொரு ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணுங்க, இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய விஷயம்தான். என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் நேரங்களில் சில சர்ச்சையை கிளப்பிவிட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் வந்து ஹிஜாப் பிரச்சனை வந்தது, அது பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுனுச்சு. அது வந்து தேர்தல் நேரத்தில் தான், யூபியில் வந்து தேர்தல் நேரத்தில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியில் லட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு, இதுவுமே இந்த தேர்தல் நேரத்தில் விடுவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான் இங்கே பேசப்படுது. ஆக மொத்தத்தில் இப்போ இந்த லட்டு பிரச்சனை பாருங்கள், நாயுடு வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக வந்து இதை கொண்டுட்டு போகிறாரு, இன்னொரு பக்கம் வந்து பவன் கல்யாண் வந்து ஒரு இந்துத்துவோடைய அமைப்போட ஒரு மகானாக இருந்து பேசப்பட்டுருக்காரு. ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு கோர்ட்டில் இருந்து தான் வந்து இந்த திருப்பதி லட்டு இஷ்யூவை வந்து ஆக்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன முக்கிய காரணமாக இருக்க போடும் அப்படின்னா, இந்த தேர்தல் நேரங்களில் மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு இது, ஏன்னா பவர், அதாவது பிஜேபி கிட்ட வந்து ஒரு பவர் இருக்குது, ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை வந்து உருவாக்குறது வந்து பிஜேபி வந்து அடிச்சுக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஏற்கனவே இப்போ பவன் கல்யாண் பேசினது ஏற்கனவே வந்து கார்த்திக் நடிகர் பேசினாங்க, அவங்க வந்து திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லவும் அவங்களுக்கு எல்லா மாநிலங்கள்லையும் படம் ஓடணுன்ற ஒரு காரணத்துக்காக கூட மன்னிப்பு கேட்டிருக்கலாம்.
அது ஒரு பெரிய இதாக ஐஷா எடுத்துக்கல. இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேரை கூட சொல்லாமல் சனாதனத்தை பற்றி பேசுகிறவங்க அழிந்து போவார்கள் என்று பவான் கல்யாண் சொல்வதற்கு காரணம் என்ன? அப்போ எதோட எதை முடிச்சு போட்டு எந்த இடத்துக்கு கொண்டு போய் நீங்கள் இதை பார்க்குறீங்க? தேர்தல் நேரங்களில் இப்படி ஒரு பிரச்சாரத்தை கொண்டுட்டு வரணும், இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் சொல்லப்படுது. அப்போது சனாதனத்தை பற்றி பேசி சர்ச்சையாக்குனது யார்? எல்லோருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அப்போ அன்னைக்கு வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசினாங்க. பேசும்போது தான் அது எப்போ பேசப்பட்டுச்சு, அந்த மத்திய பிரதேசத்தில் வந்து தேர்தல் நடக்கும் சமயத்தில் இது பேசப்பட்டதுனால அப்போ அந்த மத்திய பிரதேச தேர்தலில் வந்து இது ஒரு பெரிய விவாதமாக இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய விவாதமாக வச்சு பேசப்பட்டுச்சு. மோடிஜியே வந்து இதுக்கு கூப்பிட்டு இதுக்கு வார்ன் பண்ணி பேசினாங்க, இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்றது ஒரு பெரிய சர்ச்சையாக போனிச்சு. இன்ன வரைக்கும் அதை பேசப்பட்டுருக்கு. அப்போ என்ன நோக்கம் அப்படின்னா மக்களை திசை திருப்புவதற்கு. அப்போ பிஜேபி கிட்ட ஒரு பவர் இருக்குது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணணும், நான் தாண்டா பெருசு, அப்போது இந்த பெரிய கட்சியில் இருக்கிறவங்கள நம்ம பகச்சிக்கக்கூடாதுன்னு மக்கள் மனசுக்குள்ளே ஒரு உள்வாங்கணும். அப்போ அதுக்கு என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதா இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து இஷ்யூவாக்கி அது தேர்தல் நேரங்களில் அதை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது பாஜகவுடைய அஜெண்டாவாக இருக்குது. அப்போ பவன் கல்யாண் சொல்கிறது சனாதனத்தை பற்றி பேசுகிறவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னா சனாதனத்தை பற்றி பேசினவங்க எத்தனை பேருங்க, எவ்வளோ ஓட்டுங்க வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வாங்க முடிஞ்சிச்சு? முதல்ல சனாதனம் என்னன்னு தெரியாமல் சில கும்பல் வந்து கூடவே வந்து சால்ற அடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க விந்தையாகவும் பேசப்பட்டு இருக்குது. பார்ப்பனர்களுடைய அடக்குமுறையினுடைய சதி தாங்க இந்த சனாதானம். ஜாதியை வைத்து அடக்குமுறை பண்ணுவது தான் சனாதானம். இதைத்தான் வந்து நம்ம தாத்தேன் பாட்டேன் முப்பாட்டேன் காலத்தில் இருந்தே இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து எதிர்த்துட்டு இருக்காங்க. அதை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க, சனாதனன்றது பார்ப்பனருடைய அடக்குமுறையினுடைய சதி வேலை, இதை ஏன் நாங்கள் வந்து கை கொடுக்கணும், இதுக்கு நாங்கள் ஏன் வந்து குரல் கொடுக்கணும்? அப்போ நீங்கள் இந்த அடக்குமுறையில் இருக்கிறீங்க, அதுக்கு நாங்கள் வந்து தலையாட்டிட்டு போகணுமா? நீங்கள் வந்து ஏய் நீ வாயை பேசக்கூடாது, நீ வாயை மூடிட்டு தான் இருக்கணும், என்ன கை நீட்டி பேசுகிற, உட்காருனா உட்காரணும், எந்திரிக்கனா எந்திரிக்கணும், நீ அங்கே போனால் போகணும், இங்கே வானா வரணும், பொம்பளை பிள்ளையெல்லாம் படிக்க போக வைக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்களாம் வேலைக்கு அனுப்பக்கூடாது, வீட்டை விட்டு வெளியிலே அனுப்பக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அடக்குமுறைக்குள்ளே கட்டமைப்பு பெறுது அப்படிங்கிறதாங்க சனாதனம். இது புரியாமல் சனாதனத்தை பற்றி பேசுகிறவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, சனாதனத்தை பற்றி பேசினா யாராக இருந்தாலும் நாங்கள் உண்டுலேன்னு ஆக்கிடுவோன்றத வீர செயலெல்லாம் வீராப்பாக கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு துளி கூட ஏற்றுக்க முடியாத ஒரு செயல். ஆக மொத்தத்தில் சனாதானம் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். காலங்காலமாக எதிர்க்கிறதுக்கு காரணமே அடக்குமுறையில் ஜாதி ரீதியை வச்சு நம்மளை உள்ளே வச்சு கட்டமைக்கிறதுக்கான சதி வேலை, பார்ப்பனர்களுடைய சதி வேலை தான் சனாதனத்துடைய அஜெண்டா. இதை தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம், அதை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனையை இப்போ மறுபடியும் கையெடுப்பதற்கு காரணம் என்ன? ஏன்னா மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே சனாதனத்தை பற்றி துணை முதல்வர் பேசுனதுனால ஒரு சர்ச்சையே கிளம்பிடுச்சு, மக்களை திசை திருப்பப்பட்டுச்சு. ஆக மொத்தத்தில் ஒரு பிஜேபிக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ மக்கள் வந்து ஒரு பவர் இருக்குன்னு நினச்சிருவாங்க, அப்போ வந்து மக்களுடைய ஓட்டு வங்கிகள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு திட்டமான ஒரு அஜெண்டாவாக தான் இந்த வேலை. இப்போ மறுபடியும் இதை நோண்டுவதற்கு என்ன காரணம்? முக்கியமாக எங்கெங்கேயோ நடக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன சனாதனத்தை பற்றி பேசுவதற்கு திரும்ப பேசுவதற்கு என்ன காரணம்? ஆக மொத்தத்தில் உங்களுடைய நோக்கம் பிஜேபியுடையது அஜெண்டாவை என்ன இருக்குது, எப்படியாவது மக்களை திசை திருப்பணும், மறுபடியும் இதை சர்ச்சையை கொண்டுட்டு வரணும், மறுபடியும் ஓட்டு வங்கிகளை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறது ஒரு திட்டம். ஆனால் எதுவுமே கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே பேச்சு. எல்லாமே புஷ்ன்னு போச்சுங்க, என்னென்னமோ வேலை செஞ்சிச்சு, என்னென்னமோ பார்த்துச்சு, பாஜக சிஎம்ஐ மாற்றி பார்த்துச்சு, ரோட் ஷோ பண்ணி பார்த்துச்சு, மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி பார்த்துது, என்ன இந்த மாதிரி லட்டு விஷயமா இஷ்யூவாக இருக்கட்டும், இப்போ கர்நாடகாவில் வந்து ஹிஜாப் இஷ்யூ பெருசாக ஆக்குனாங்க, அதுவும் எலெக்ஷன் டைத்தில் தான் பண்ணாங்க, இப்போ வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடாது, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன சனாதனத்தை பற்றி மறுபடியும் வந்து இப்போ பேசப்பட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆக்கி மக்களை திசை திருப்பி எப்படியாவது நம்ம ஓட்டு வங்கியே பார்க்கணும் அப்படிங்கிறது பிஜேபியோடைய அஜெண்டாவை இருந்தாலுமே அது எதுவுமே கை கொடுக்கலை அப்படிங்கிறது தான் இங்கே பேசப்படுது. இப்போது பாஜக எல்லாமே செஞ்சு பார்த்தாச்சு, ஆனால் ஒன்றுமே வேலைக்காவில் கை கொடுக்கல. இன்னொரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்குது.
அதாவது தண்ணி மாதிரி செலவு பண்ணியிருக்குதுங்க. அதாவது மக்களை வந்து ஓட்டு வங்கிகளை வாங்குவதற்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகணுமோ அந்த அளவுக்கு பாஜக போக தயார் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இப்போ தெரியுதுங்க. குர்மீத் ராம் ரஹீம் அப்படிங்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஜிங்கிச்சா கலரில் கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்குவார், அப்படி கலர் கலராக புல்லட் வண்டியில் போவார். இவரை பார்த்தாலே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தனி தீவில் வாழ்கிற மாதிரியே ஒரு கெட்டப்பில் இருப்பாருங்க. இவர் தான் வந்து குர்மீத் ராம் ரஹீம். இவர் வந்து ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி, இவருக்கும் இப்போ பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதா இங்கே பேசப்படுது. ஆக இவர் என்ன அப்படின்னா பாலியல்னால குற்றம் சுமத்தப்பட்டு சிறைக்கு சென்றவர். அதாவது கோர்ட்டே வந்து குற்றவாளின்னு சொல்லி சிறைக்கு சென்று சிறையில் இருந்து அனுபவிச்சிட்டு இருக்கிறவர், தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கிறவர். இவரை வந்து பரோலில் வெளியில் எடுத்திருக்கு பாஜக. சரி, ஏன் எடுக்கணும் பரோலில்? அவ்வளோ செலவு பண்ணி கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது, பாலியல் ரீதியாகவும் பல ஃபினான்சியல் எல்லா இதுலேயுமே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது. வெளியில் பரோலை விடவே முடியாதுன்ற பட்சத்தில் ஏகப்பட்ட செலவு பண்ணி தண்ணி மாதிரி செலவு பண்ணி இப்போ பாஜக வெளியில் எடுத்திருக்கு இவரை. ஆக காங்கிரஸும் எதிர்ப்பு கொடுக்குறாங்க. இது உங்க வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதோ இல்லை மற்றபடி வெளியிலேருந்து பேசுகிறதோ உள்ளேயே ஹரியானா மாநிலத்துக்கு உள்ளேயே நான் விடக்கூடாது, ஊபிக்குள்ளேயே விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. கோர்ட்டும் உத்தரவு விட்டுருக்காங்க எந்த பிரச்சாரமும் பண்ணக்கூடாது, எங்கேயும் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி பரோலில் இப்போ வெளியில் வந்திருக்காங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாக போய் ஹரியானா மக்களை பிரச்சாரம் பண்ணுவது இல்லாமல் இவங்களுடைய ஆசிரமத்தில் ஊபியில் உட்கார்ந்துக்கிட்டு இவங்க வந்து சில விஷயங்களை கையாண்டிருக்காங்க. ஏன் இவரை வெளியில் எடுக்கணும் அப்படின்னா இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் அப்படின்னா இவர் ஒரு ஆசிரமம் வச்சிருக்கனால அங்கே ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஹரியானா பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலித்து இன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமானோர் வந்து இவருடைய அந்த சாமியார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்களே அந்த பூஜை பண்ணுறது செய்கிறது இதில் வந்து நிறைய நாட்டமானவங்க. அப்போ இவர்கிட்ட போய் அடிமையானவங்க. இப்போ இந்த மக்கள் வந்து ஓட்டு வங்கிகளை கவரணும் அப்படின்னா இந்த ரஹீம், இந்த ராம் ரஹீம், இந்த குர்மீத் ராம் ரஹீம் சொன்னா அப்படின்னா மக்கள் வந்து கொஞ்சம் கூட மாற்று கருத்தை இல்லாமல் ஓட்டை போட்டுருவாங்கங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து இந்த குர்மீத் ரஹீம் வந்து இருக்காரு அப்படிங்கிறது பாஜகவுடைய திட்டம். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த ரசிகரை வச்சு இப்போ இவ குர்மீத் ரஹீமை வச்சு பேச வச்சு அவங்க சைட்லேருந்து இருக்கக்கூடிய சில ஆட்களை வைத்து மக்கள்கிட்ட டைரெக்டாக பேசாமல் இப்படி நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்கள வர வச்சு பேசி இவங்க இந்த மாதிரியெல்லாம் ஓட்டு போடுவதற்கு சொன்னோம் அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய திட்டக்கணக்கு. அதனால தான் இப்போ பரோலை வந்து வெளியில் எடுத்து இப்போ இந்த குர்மீத் ராம் ரஹீமை வெளிப்படையாக மக்கள்கிட்ட பேச வச்சு இப்போ ஓட்டு வங்கிகளை வாங்குவதற்கு அவர் சொன்னால் ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் பல கோடி செலவு பண்ணி பாஜக பரோலை எடுத்து இப்போ இந்த வகையான திட்ட வேலையும் சைடில் போயிருக்குங்க. ஆக மொத்தத்தில் இந்த லாஸ்ட்டாக எடுத்த முடிவு அவ்வளோதான், இந்த குர்மீத் ரஹீமோட அவ்வளோதான். இதையும் தாண்டி மக்கள் ஓட்டு வாங்கி பிஜேபிக்கு விழுந்துதா அப்படிங்கிறதான் நாளைய முடிவில் தெரியும். இருந்தாலும் காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறது எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் எல்லாருமே காங்கிரஸ் பக்கம் போயிருக்காங்க. பாஜகக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து மீண்டும் மீண்டும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாலுமே கூட அது எல்லாமே காங்கிரஸுக்கு சாதகமாக தான் இப்போ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதாங்க இங்கே பேசப்படுது. ஆக மொத்தத்தில் பாஜக ஏகப்பட்ட செலவு பண்ணி இந்த குர்மீத்தையும் வெளியில் வந்து பரோல்லையே வெளியில் முடியாத பட்சத்துக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து மக்களை சந்தித்து பேசி எப்படியாவது ஓட்டு வங்கியை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே இருக்குது. அதையும் தாண்டி அதையும் மீறி பாஜக படுதோல்வி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஹரியானாவை பொறுத்த மட்டிலும். ஏன்னா மக்களுடைய கருத்துக்கணிப்பாக இருக்கட்டும், மக்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க, ஓட்டு வங்கிகளாக இருக்கட்டும், எல்லாமே அக்குவர ஆணிவர பிரிச்சு மேஞ்சாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியுது, வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது. ஆனால் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டும் போது நிறைய இப்போ கேண்டிடேட்ஸ் வந்து இது சுயமாகவே வந்து ஆட்சியில் அங்கே நிற்கிறதுனால
ஓட்டு வங்கிகளை பிரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பது அப்படின்னால அப்போது அந்த இடத்துல வந்து பிஜேபி வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் ஹரியானா பொறுத்தவரைக்கும் ஜம்மு காஷ்மீரை விடுங்க, ஆனால் ஹரியானாவை பொறுத்த மட்டிலும் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி. அது லாஸ்ட்டு முடிவு இந்த குர்மீத்தை கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது மக்களை வந்து டைவெர்ட் பண்ணி நம்ம பக்கத்துக்கு ஓட்டு வங்கி எடுத்துடணும் அப்படிங்கிறது ஒரு திட்டமாக இருந்தது. அதுவும் புஷ்ன்னு போயிருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் ஹரியானாவில் வந்து படு தோல்வியே பிஜேபி அடைந்தது அப்படின்னா மோடிஜிக்கு மிக மிக பெரிய ஒரு அடி. இதை தொடர்ந்து மத்திய பிரதேசத்துலேயும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை இழந்துட்டாங்க அப்படின்னா பிஜேபியா அவ்வளோதான் அப்படின்ற ஒரு மக்கள் கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாநிலங்களில் தோல்வியை மட்டும்தான் பிஜேபி சந்திக்கும் அப்படிங்கிறது இதுதான் யதார்த்தமான உண்மை. அவ்வளோதான் மக்களே, ஹரியானா தேர்தலில் என்ன நடந்துட்டு இருக்குது, என்னெல்லாம் ட்ரிக்கு இப்போ பாஜக யூஸ் பண்ணியிருக்கு, எப்படிலாம் இந்த ஸ்டைலெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு, என்ன தான் பண்ணாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு நம்மளுக்கு முடிவு தெரிஞ்சிடும். இதுவரைக்கும் நம்ம 99% நான் சொல்லிட்டேன் என்ன மாதிரி நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறது. பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது ஹரியானாலையும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பும் இருக்குது. அதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், மத்திய பிரதேசம் இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து சந்தித்து வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதா இங்கே பேசப்படுது. இது போல இன்னொரு சம்பவத்தில் சந்திக்கிறேன். என்ன நடக்குது இங்கே நிகழ்ச்சியில், அது வரைக்கும் காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யாஸ்மின். நன்றி, வணக்கம்.